ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு வேல்மீடியா. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னாக்கா, விஎம் வெட்டிங் எஃபெக்ட்ஸ். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, விஎம் வெட்டிங் எஃபெக்ட்ஸ் 1.0 பார்த்தோம். அந்த விஎம் வெட்டிங் எஃபெக்ட்ஸ் 1.0 நீங்கள் பார்க்காதவங்க இப்போ பார்த்துக்கலாம். சேனல் வந்து சப்ஸ்கிரைப் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற விஎம் வெட்டிங் எஃபெக்ட்ஸ் வெர்ஷன் 1.5. இப்போ நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி பார்த்தது 1.0, ஓகேவா? இப்போ நம்ம 1.5 பார்ப்போம், விஎம் வெட்டிங் எஃபெக்ட்ஸ். ஸோ இதுதான் நம்ம இந்த சாஃப்ட்வேர். இது வந்து பார்த்தீங்களா, எல்லாமே ட்ராக் அண்ட் ட்ராப் 3D எஃபெக்ட்ஸ். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க, அதோட நீங்கள் பார்க்குற இதோட எஃபெக்ட்ஸ்லாம் வந்து ஈஸியாக யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கு, ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம இதில் இருக்கிற எஃபெக்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். சும்மா இது டெமோவுக்காக. நீங்கள் வந்து டைரெக்டாக இங்கேருந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். இங்கேருந்து நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக ஒரு ஃபைவ் கிளிப் போட்டாலே மாறிடும், ஓகே? நம்ம வந்து டைரெக்டாக நாங்கள் வச்சுக்கிறதுனால நீ பார்த்துக்கலாம். நீங்கள் ட்ராக் ட்ராப் பண்ணிவிடுங்க, வாயின் இருக்கு இல்லையா? ஸோ அதனால் இப்போது கேலில் பண்ணிப்போம். ஓகே, இப்போ கப்பல் ஓகே, வழக்கம் போல் தான். நீங்கள் ஈஸி எடிட்டர் ப்ரோவில் எப்படி நீங்கள் கிளிப் ரீப்ளேஸ் பண்ணிக்கணும் அதேமாதிரி தான் பண்ணிக்கணும். இது வந்து ஆல்ரெடி தெரியும், ஜிபியு செலெக்ஷன்ஸ் எப்படி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸ்டார்ட். நீங்கள் ஒன் டைம் வந்து நீங்கள் கிளிப் ரீப்ளேஸ் பண்ணாலே போதும், இங்கே இருக்கிற எஃபெக்ட்ஸ்க்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கிளிப்ஸ் வந்து மாறிடும். இதில் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா, கிளிப்ஸ் வந்து ரெண்டரிங் ஆனது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக சேஞ்ச் ஆகிடும். நீங்கள் கன்வெர்ட் ரெண்டரிங் ஆகிடுச்சா இல்லையான்னு சொல்லி பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட்டு கிளிப் வந்து ரெண்டரிங் ஆகலை, ஸோ மீ ஏதோ சம்திங் ப்ராப்ளம். ஓகே, கன்வெர்ட் ஆகிடுச்சு. நம்ம அகைன் வந்து அந்த ஒரு கிளிப் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
ஓகே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே இப்போ நம்ம வந்து டைரக்டாக எஃபெக்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கில்லைங்களா இம்போர்ட், ஜஸ்ட்டு எஃபெக்ட் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து எஃபெக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக பின்னுக்குள்ளே வந்துடும். ஸோ 3D எஃபெக்ட்ஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும். இங்கே அங்கே ரீப்ளேஸ் பண்ண எஃபெக்ட் எல்லாமே இங்கே மாறிட்டுருக்கும். ஒரு வேல்யூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 எஃபெக்ட் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாகவே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். அது எங்கெங்கே எப்படி யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். அங்கே வந்து ரொம்ப ஈஸியாக மாற்றியாச்சு. ஓகே இப்போ ஜஸ்ட்டு வேணும்னா ஒரு லைட்டாக ஒரு ஃபேட் அண்ட் ஃபேட் அவுட் எஃபெக்ட்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அல்பா இந்த பக்கம் லைட்டாக கொடுத்துட்டு இந்த பக்கம் லைட்டாக பண்ணிட்டோம். உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே அடுத்த எஃபெக்ட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படியே இதே மாதிரி தான். எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் கிளிப் மேலே வச்சிட்டாலுமே போதும். இப்போ ஃபேட் அண்ட் ஃபேட் அவுட் எஃபெக்டை யூஸ் பண்ணிப்போம். இல்லை உங்களுக்கு வேணுன்னா எஃபெக்டை வேணுன்னா கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நம்ம கண்டினியூஸாக 3D எஃபெக்ட்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்காது. ஒரு ஃபேட் அண்ட் ஃபேட் அவுட் கொடுத்துப்போம். இங்கே வேணால் ஒரு எஃபெக்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே நம்ம யூஸ் பண்ண எஃபெக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரீன் கலரில் மாறிடும். ஸோ அடுத்து வந்து நம்ம இந்த எஃபெக்ட் யூஸ் பண்ணுவோம் லைட்டாக. இதுக்கும் அதேமாரி ஃபேட் அண்ட் ஃபேட் அவுட் கொடுத்துங்க. இதில் நிறைய லேயர் இருக்கிறதுனால கொஞ்சம் ஹேங் ஆகும். இதில் இருக்கிற எங்கே எந்த எஃபெக்ட் யூஸ் பண்ணாலும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இங்கே யூஸ் பண்ண பாய்கேல் கப்போலோட இமேஜ் தான் வந்து ரீப்ளேஸ் ஆகும். டெஸ்டிங் வேணால் இது 21:1 யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறோம் போட். ஓகே ரைட் அடுத்த எஃபெக்ட் வேணால் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த எஃபெக்ட் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இங்கே வேணால் வைப்போம். உங்களுக்கு வந்து கிளிப் வந்து லென்த்தாக இருக்கிற இடத்த வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா உங்களுக்கு அதோடய எஃபெக்ட் வந்து ஃபுல்லாகவே ப்ரீவியூ ஆகும். எஃபெக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பின்னில் தான் வரும். ஸோ அதை பற்றி நீங்கள் எதுவும் இது பண்ணிக்க வேண்டாம்.
எஃபெக்ட்லாம் இந்த எஃபெக்டில் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, இது ட்ராக் அண்ட் ட்ராப் எஃபெக்ட்னால எல்லாமே கிளிப்ஸோட சேர்த்து தான் வரும். இந்த எஃபெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். அடுத்த எஃபெக்ட் பார்ப்போம். ஸோ நீங்கள் வந்து எல்லாத்தையுமே நீங்கள் ஈஸியாகவே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். இங்கே நீங்கள் இதுக்கு வேணும்னா நீங்கள் வந்து அப்படி இங்கே மூவ் பண்ணிங்கன்னா இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து மாறிடும். நீங்கள் ஜஸ்ட் இது கிளிப்பு இங்கே இருக்கிற எஃபெக்டோட இதுவில் வச்சுட்டு டைம்லைனில் வச்சுட்டு இங்கே மூவ் பண்ணி இதில் வச்சாலுமே இதில் இருக்கிற ஃபேட் அண்ட் ஃபேட் அவுட்டு ஆட்டோமேட்டிக்காக இதுக்குள்ளே வந்துடும். ஓகேங்களா, சூப்பராக இருக்குது. ஓகே ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நான் போடுற நியூ சாஃப்ட்வேரோட வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் பார்த்துட்டு பை பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.